ஏகேஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஏடிஎஸ் தமிழ், நான் உங்கள் ஜெகதீசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் கடல் பாலமான பாம்பன் பாலத்தை பற்றி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பாம்பன் பாலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாதை தான் வந்து இந்த பாம்பன் பாலம். கிட்டத்தட்ட ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ஒரு தனிமையான ஒரு தீவு மாதிரி. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது தான் வந்து இந்த பாம்பன் பாலம். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கடல் பாலம் அப்படின்னா இந்த பாம்பன் பாலம் தான். ஸோ இந்த பாம்பன் பாலத்தை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் ஒரு சிமெண்ட் கம்பெனி தன்னுடைய விளம்பரத்தில் கூட இந்த பாம்பன் பாலத்தை பற்றி பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் இந்த பாம்பன் பாலத்தை பற்றி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஸோ தெரிஞ்சுக்காத விஷயத்தையும் கொஞ்சம் சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து இந்த பாம்பன் பாலம் நைட் டைமில் எப்படி இருக்கும், இதை சுற்றி நைட் டைமில் எப்படி இருக்கும், அதே மாதிரி பகல் டைமில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோவையும் வந்து எடுத்து உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி ஒன்றா வந்து காட்டியிருக்கோம். ஸோ வாங்க இந்த பாம்பன் பாலத்தை பற்றி கொஞ்சம் வந்து நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பெரும்பாலான பகுதியையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கக்கூடிய பாலம் தான் வந்து இந்த பாம்பன் பாலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல்ல இது வந்து ஒரு ரயில்வே பாலமாக தான் வந்து கட்டியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1914 வருஷம் ஆங்கிலேயர்களால் இந்த பாலம் வந்து கட்டி முடிக்கப்பட்டது. 2.3 கிலோமீட்டர் தூரம் வந்து இந்த பாலத்துடைய தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பழைய புத்தகங்களின் படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சத்ரிய வம்சத்தை சேர்ந்தவர்களால் இந்த பாலம் வந்து 1912 கட்டி முடிக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் 1914 தென்னகரி ரயில்வே கிட்ட ஒப்படைக்கப்பட்டதாகவும் வந்து ஒரு வரலாறு வந்து இருக்குது. ஸோ இந்த பாலம் கட்டி முடிக்கும்போது வந்து ரயில்வே பாலம் வந்து கட்டி முடிக்கும்போது சின்னதாக தான் வந்து கட்டியிருந்தாங்க. அதாவது ஏற்கனவே நம்ம ஊரில் இருந்த குறுகிய ரயில் பாதை தான் வந்து இங்கே இருந்தது. அந்த குறுகிய ரயில் பாதை வந்து அதுக்கப்புறமா வந்து தென்னக ரயில்வே அகலப்பாதை திட்டத்தை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இந்த பாதை வந்து அகலப்படுத்தப்பட்டதாக வந்து சொல்லுது. முதல் 1914 வருஷம் சென்னையிலிருந்து கொழம்போ போகிறதுக்காக ரயில் கப்பல், அதாவது சென்னையில் இருந்து ஒரு ரயில் வந்து தனுஷ்கோடிக்கு போகுது. ஸோ தனுஷ்கோடியிலிருந்து ஒரு கப்பல் வந்து கொழம்புக்கு போகுது. ஸோ இதை இணைக்கக்கூடிய வகையில் இந்த பாலம் வந்து முதல் ட்ரெயின் டிராவலை வந்து 1914 வருஷம் வந்து தொடங்கப்பட்டது. அதாவது மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக இருந்த ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, இது எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது. அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். இந்த பாலத்தில் இரண்டு பாலம் இருக்குது. அதாவது ஒன்று வந்து ரயில்வே பாதம், ரயில் போகக்கூடிய ஒரு பாலம், இன்னொன்று வந்து தரைப்பாலம், அதாவது பஸ்ஸு கார் எல்லாம் போகக்கூடிய ஒரு பாதை. ஸோ கிட்டத்தட்ட இந்த ரயில் பாதை தான் வந்து முதல்ல கட்டப்பட்ட பாலம். ஸோ இந்த ரயில் பாலத்தை தான் வந்து நம்ம பாம்பன் பாலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 1800 டன் ஜல்லியாலையும், 18,000 டன் ஜல்லியாலையும், 5,000 டன் சிமெண்ட்னாலையும், 18,000 டன் இரும்பாலையும் வந்து இந்த பாலத்தை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 145 தூண்கள் வந்து இந்த பாலம் கடலுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலம் வந்து இது ஒரு ஸ்பெஷலான ஒரு பாலம் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னா, கப்பல் போகும்போது இதோடைய பாலம் வந்து இரண்டாக பிளந்து கப்பல் போகிறதுக்கு வழிவிடும். இது வந்து 2007 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இதை வந்து மனிதர்கள் தான் இயக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கப்பல் போகக்கூடிய பாதை, கப்பல் போகும்போது இந்த பாலத்தை தூக்குற வேலையை வந்து மனிதர்கள் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 2007 வருஷம் தென்னக ரயில்வே வந்து இந்த ரயில் பாதை அகலப்பாதை திட்டமாக வந்து செய்யும்போது அப்போ வந்து இதை வந்து இயந்திரத்தின் மூலமாக இணைச்சு இயந்திரத்தின் மூலமாக இந்த பாலம் தூக்குற மாதிரியும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1964 வருஷம் ஒரு மிகப்பெரிய கடல் சீற்றத்தினால மிகப்பெரிய தொழில் நகரமாக திகழ்ந்துட்டு இருந்த ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இரண்டுமே மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்திக்குது. அந்த நேரத்தில் இந்த பாம்பன் பாலமும் வந்து ரொம்பவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. அதாவது இந்த பாம்பன் பாலத்தில் இருக்கக்கூடிய இரும்பு பகுதிகள் எதுவும் அதிக அளவில் பாதிக்கப்படலை. ஸோ சிமெண்டால் கட்டப்பட்ட பகுதிகள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்கு. ஸோ அதுவும் இதில் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் மொத்தமாக 2000 பயணிகளோடு அப்படியே கடலுக்குள்ளே மூழ்கி ஒரு கருப்பு தினமாக வந்து இந்தியாவில் அந்த ஒரு நாள் வந்து இருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு தொழில் நகரம், அதாவது கப்பல் போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நகரமாக திகழ்ந்த தனுஷ்கோடி எல்லாமே வந்து இந்த 1964 வருஷம் வந்த மிகப்பெரிய கடல் சீற்றத்தினால மொத்தமாகவே வந்து அழிஞ்சு போகுது. ஸோ இந்த ரயில் பாலம் ஓகே, இப்போ இந்த
தரைவழி பாதை அப்படின்னு பாலம் அப்படின்னு பார்த்தோன்னா 1974 வருஷம் வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் கட்டப்பட்டு 1988 வருஷம் மக்கள் பயன்பாட்டுக்காக இதை வந்து திறந்து வைக்கிறாங்க. யார் இதை திறந்து வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைக்கு பாரத பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து இந்த பாலத்தை வந்து திறந்து வைக்கிறாங்க. ஸோ பல சோக கதைகளையும் பல வரலாற்றையும் வந்து இந்த பாம்பன் பாலம், அதாவது இந்த ரயில்வே பாலம் தான் நம்ம பாம்பன் பாலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 2000 பயணிகளோட கடலை மூழ்கி அப்படியே இறந்து போன 2000 பயணிகளை நினைவாகவும் வந்து இந்த பாம்பன் பாலம் இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த பாம்பன் பாலத்துக்கு பக்கத்துலேயே இன்னும் ஒரு வந்து ஒரு பாலம் வந்து கட்டிகிட்ருக்குங்க இப்போதைக்கு. ஸோ அது ட்ரெயினில் போகிறது வேறு லெவலான அனுபவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தவிர நான் இன்னும் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தது இல்லை. ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து இதில் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த நாங்கள் மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த பாலம் தான் வந்து ட்ரெயின் போகும்போது, அதாவது ட்ரெயின் போகக்கூடிய இந்த ஒரு பாலம். கப்பல் வரும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து மேலே இரண்டாக பிளந்து கப்பல் போகிறதுக்கு வந்து வழிவிடக்கூடிய ஒரு பாலம் தான் வந்து இந்த பாலம். இன்னொன்று இந்த விஷயத்தை பற்றி, இந்த பாலத்தை பற்றி சொல்லணும்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகவும் நீளமான கடல் பாலங்களில் இரண்டாவது கடல் பாலம், அதாவது முதல் முதலாக கட்டப்பட்ட பாலம் இதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு அதிக நீளமான பாலம்னா இரண்டாவது இடத்துல இருக்குது. முதல் பாலம் வந்து மும்பையில் வந்து ஒரு பாலம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிடுங்க. ஸோ இந்த வழியாக, இந்த பாம்பன் பாலத்தின் வழியாக யாரெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, ட்ரெயினில் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்லேயும் வந்து சொல்லிடுங்க. ஸோ எங்களுக்கு உண்மையாகவே இந்த பாம்பன் பாலத்தில் ட்ராவல் பண்ணது மிக மிக ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரில. ஸோ இதை பாலம், இந்த ரயில்வே தரைப்பாலம், இந்த தரைப்பாலம் அதாவது பஸ்ஸு போகக்கூடிய பாலத்துக்கள் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய சில கிராமங்களும் அந்த ரயில்வே பாதமும் க்ளீனாக சூப்பராக தெரியும். அதுவும் நம்ம போகக்கூடிய டைமில் ரயில் ஏதாவது அந்த பாலத்தில் கிராஸ் பண்ணிச்சுன்னா வேறு லெவலான ஒரு வியூவாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ போன டைம் நாங்கள் போகும்போது ட்ரெயின் போகிறத வந்து பார்த்தோம், இந்த டைம் எங்களால் வந்து பார்க்க முடியல. ஸோ நாங்கள் போனது வந்து நைட்டில் ட்ராவல் பண்ணோம், போகும்போது ரிட்டர்ன் வந்து பகல் டைமில் வந்தோம். ஸோ இரண்டு நேரமும் சூப்பரான ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருந்தது. ஸோ கூடவே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து ஓரத்தில் நிறுத்திட்டு பார்த்துருந்தாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கிட்டையும் பாலம் முடிகிறதுக்கிட்டையும் ஸ்பீட் பிரேக்கர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பீட் பிரேக்கர் கண்டிப்பாக கண்ணுக்கே தெரியல, ஏதோ சும்மா தெரியவே இல்லை. ஸோ அதனால் காரில் வந்து விடும்போது ஸ்பீடாக வந்து விட்டு தூக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. இன்னும் அடுத்த வீடியோவில் அட்டகாசமான கண்டனோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பாய் பாய்.